உத்தரப்பிரதேஷ்ல பாக்பாட் அப்படிங்கிற ஒரு ஊர்ல 6 வயசு குழந்தைய ஒருத்தன் ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் நடந்த இன்சிடென்ட் எல்லாமே வந்துட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரங்களை, அந்த குழந்தையோட அம்மா அப்பாவை, ஏன் அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுத்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். உத்தரப்பிரதேஷ்ல பாக்பாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியால 6 வயசு குழந்தை ரோட்ல விளையாடிட்டு இருந்திருக்கா. அந்த வழியா வந்த ஒருத்தன் வந்துட்டு இந்த குழந்தைய ஹராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற ஒரு அபண்டன்ட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அபண்டன்ட் ஹவுஸ் அப்படின்னா ஒரு இடிஞ்ச வீடு அப்படின்னு சொல்லலாம். உள்ள கூட்டிட்டு போகும்போது இந்த பாப்பா வர மறுத்திருக்கா. அந்த டைம்ல இவன் என்ன சொல்லியிருக்கானா, நான் சொல்றத நீ கேட்கல அப்படின்னா நான் உங்க அப்பாவை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயிலும் பண்ணியிருக்கான். அதனால இந்த பாப்பா என்ன பண்ணிருக்குன்னா அவன் சொல்றத கேட்க ஸ்டார்ட் பண்ணிருக்கு. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இவன் வந்துட்டு ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படின்னு ஒரு சில விஷயம்லாம் பண்ண சொல்லியிருக்கான். அந்த பாப்பா அழுக ஸ்டார்ட் பண்ண உடனே சுத்தி இருக்கிற குரங்குங்கள்லாம் என்ன பண்ணியிருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹராஸ் பண்ண வந்தா இல்லையா அவனை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ எதனால அட்டாக் பண்ணுச்சு அப்படிங்கிறது சீரியஸா தெரியல. இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா ஓடி அவங்க அப்பா கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் தள்ள தெளிவா சொல்றா. உடனே அவங்க அப்பா பாக்பாட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் கிட்டலாம் இந்த விஷயத்தை அப்படியே சொல்றாரு. அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் குரங்கு ஒரு 6 வயசு குழந்தைய காப்பாத்திருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப உத்தரப்பிரதேஷ்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஸோ கேட்கவே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு இல்லையா. ஸோ ஒரு 6 வயசு குழந்தைய ஒரு சில குரங்கு கூட்டங்கள் வந்துட்டு காப்பாத்திருக்கு அப்படிங்கிறது சீரியஸா வந்துட்டு ஒரு நம்மளெல்லாம் ஆச்சரியப்படுத்துற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த போலீஸ்காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி சில கேசஸை இப்போ குரங்கு கூட்டங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்களும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹராஸ் பண்ணவன் மேலே போக்சோ ஆக்ட் போட்டு அவனை இப்போ கைதும் பண்ணிட்டான். இந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். குரங்குக்கு இருக்கிற அறிவு கூட இப்போ இருக்கிற சில மனிதர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நியூஸை வந்துட்டு நான் வேர்ல்ட் லெவலில் எங்கேயுமே படித்தது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் படித்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, ஏதாவது டிஃப்ரெண்ட்டான நியூஸ் இந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது வீர் ஆஃபிஷியல். தேங்க்யூ ஸோ மச். Love you all. Be safe on the way. Bye-bye.